வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம வெண்ணெய்லேருந்து எப்படி நெய் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் பேக்கெட் பாலில் இருந்தோ பசு பாலில் இருந்தோ ஆடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்றத சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அந்த வெண்ணெயை அதில் போட்டுடணும் வெண்ணெய் எல்லாம் நல்லா உருகி இந்த மாதிரி வரும் நடுவில் நடுவில் நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க இந்த வெண்ணை வந்து நல்லா ஒயிட் ஒயிட்டாக வந்து வரும் திரிஞ்ச மாதிரி கீழே வந்து ஆயில் மாதிரி இருக்கும் அந்த வெள்ளை வெள்ளையாக திரிஞ்சு வருது அதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகும்போது தான் நம்மளுக்கு நெய் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுக்கணும் இப்போ எப்படி திரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது இன்னும் கம்மியாகும் நம்ம காய்ச்ச காய்ச்ச பார்த்திங்களா இவ்வளோ இவ்வளோ தான் இருக்குது இந்த மாதிரி இந்த ஒயிட் எல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் மாறுச்சுன்னா நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்குது இன்னும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆச்சுன்னா நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்தவுடனே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கருவேப்பிலை இல்லைன்னா முருகை இலை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா துளசியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பில போட்டவுனே நல்லா நெய் வாசனை நல்லா கமகமான்னு வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே விட்டீங்கன்னா நெய் வந்து முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க நெய் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பிராண்டடான நெய் வாங்கினீங்கனாலும் நீங்கள் அதை கொஞ்சமாக ஊற்றி விளக்கு பொருத்தி பாருங்கள் கீழே வெள்ளை விலையாக தான் இருக்கும் ஒரு மாதிரி திரி திரியாக வெள்ளை விலையாக இருக்கும் ஆனால் இதே நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற நெய்யை வந்து ஊற்றி விளக்கு ஏற்றி பாருங்கள் நம்ம என்ன ஊற்றி ஏற்றுனா எப்படி கிளியராக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட நெய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தங்கம் போல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே நாங்கள் கோல்டு டெம்பரேச்சரில் இருக்கனால ஒரு என்ன சொல்ல ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நல்லா உறைஞ்சிருச்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நெய் பிடிக்கும் நீ ரொம்ப டேஸ்டியாக இருக்கு நெய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டு வெரைட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்